சார்பட்டா பரம்பரை படத்தில் அனைவராலும் பாராட்டப்படும் டான்சிங் ரோஸ் பேட்டா படத்தில் ரஜினியுடன் நடித்துள்ளார் சார்பட்டா பரம்பரை படத்தில் அனைவராலும் பாராட்டப்படும் டான்சிங் ரோஸ் குறித்து இந்த தொகுப்பில் காண்போம் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடிப்பில் வெளியாகியிருக்கும் சார்பட்டா பரம்பரை திரைப்படம் பலரால் வெகுவாக பாராட்டப்படுகிறது எழுபதுகளில் வடசென்னை பகுதியில் குத்துச்சண்டை குழுக்களிடையே நிகழும் சம்பவங்களின் அடிப்படையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படத்தில் ஆர்யா பசுபதி முதலானோர் தங்கள் நடிப்புக்காக பாராட்டப்பட்டு வரும் வேளையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது டான்சிங் ரோஸ் கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஷபீர் கல்லரக்கல் அவரது ஸ்டைலான பாக்ஸிங் விளையாட்டும் அந்த கதாபாத்திரத்திற்கே உரிய உடல் மொழியும் அதற்கு வலு சேர்த்திருக்கிறது ஷபீர் நாடக கலைஞராவார் மேலும் பார்க்கவுர் என்று அழைக்கப்படும் சண்டை கலையில் தேர்ந்தவர் என்பதால் அது அவரை டான்சிங் ரோஸாக நடிப்பதற்கு உதவி இருக்கிறது சார்பட்டா பரம்பரை படத்திற்காக முறையாக பாக்ஸிங் பயிற்சியும் எடுத்திருக்கிறார் ஷபீர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கிய நெருங்கிவா முத்தமிடாதே படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஜெயம் ரவி நடித்த அடங்கமறு ரஜினிகாந்த் நடித்த பேட்டா படத்தில் நவாசுதீன் சித்திக்கின் மகனாகவும் விஜய் சேதுபதியின் சகோதரனாகவும் நடித்திருந்தாலும் ஷபீருக்கு சார்பட்டா பரம்பரை திரைப்படம் மிகப்பெரிய புகழை கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது